பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உடனான இந்திய எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லை பாதுகாப்பு படை உயரதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் எல்லையில் வேலிகள் அமைக்கப்படாத பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதுடன் எல்லை தாண்டிய செயல்பாடுகள் இல்லை என்பதை உறுதி செய்யுமாறும் உள்துறை அமைச்சர் அறிவுறுத்தினார் மேலும் பகுதியில் வசிக்கும் விவசாயிகளுக்கு கோவிட் தொற்று குறித்த அறிவுரைகளை எல்லை பாதுகாப்பு படையினர் வழங்குவதுடன் அந்த தொற்று எல்லைப் பகுதிகளில் பரவாமல் தடுக்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அமித்ஷா கேட்டுக் கொண்டார் இது தவிர எல்லையோர மாவட்ட நிர்வாகத்துடன் பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அண்டை நாட்டிலிருந்து ஊடுருவல் இல்லாதவாறு பார்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டாா் கோவிட் தொற்று நாடு முழுவதும் பரவி வரும் இத்தகைய சூழலிலும் எல்லை பாதுகாப்பு படையினரின் பணிகள் மிகுந்த பாராட்டுக்குரியது என்று அமித்ஷா கூறினார் தற்போதைய ஊரடங்கு சூழலில் சுகாதார அமைச்சகத்தின் வழிமுறைகளின்படி சுகாதார விழிப்புணர்வு முகாம்களை நடத்துதல் தேவைப்படும் கிராமங்களுக்கு கிருமி நாசினி தெளிப்பு பணிகளில் ஈடுபடுதல் முகக்கவசங்கள் மற்றும் சோப்புகள் வழங்குதல் ஏழை மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் மருத்துவ வசதிகளை அளித்தல் போன்ற பணிகளில் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுமாறு அப்போது அமித்ஷா கேட்டுக் கொண்டார் இந்த ஆலோசனையின் போது உள்துறை அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி நித்யானந்த ராய் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் இதற்கிடையே ஊரடங்கு காலத்தில் எந்த ஒரு சமுதாய அல்லது மத ரீதியிலான விழாக்களுக்கு மாநில அரசுகள் அனுமதி வழங்கக்கூடாது என உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஊரடங்கு உத்தரவை மாநில அரசுகள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க மாநில அரசுகள் உரிய விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது அடுத்தடுத்து பண்டிகைகள் வரவுள்ள சூழலில் மக்கள் கூடுவதை தவிர்க்க ஏதுவாக எந்த ஒரு ஊர்வலம் அல்லது மக்கள் கூட்டத்திற்கும் அனுமதிக்கக்கூடாது என்றும் மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் முப்பத்தி ஏழாயிரம் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த முகாம்கள் மூலம் ஒரு கோடி பேருக்கு உணவு அளிக்கப்படுவதாகவும் உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் புனியசெலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் மேலும் கோவிட் பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளில் மாநில அரசுகள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்ட அவர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் முகாம்கள் மூலம் தேவையான உதவிகளை அளிக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தியுள்ளாா்